ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ டொயோட்டோ எட்டியோஸ் லிவா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டொயோட்டோ எட்டியோஸ் லிவா பார்த்தீங்கன்னா எட்டியோஸில் வந்து டிக்கி இல்லாத மாடல், அது ஹேட்ச்பேக் மாடல் தான் லிவா. இது வந்து டீசல் மாடல், டீசல் வெஹிக்கிள். இது 2012 ஏப்ரலில் வந்து இது வாங்கின கார். இது வந்து என்னோடய மாமாவோட காரு. ஆக்சுவலாக ஏன் நான் வந்து இந்த காரை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காரில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், ஸோ வந்து இந்த காரை வந்து நான் எதனால் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் நிறைய இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கார் வந்து என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு காரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 14 to 15 இயர்ஸ், அதுதான் வந்து ஒரு ஆர்டிஓ, அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தர ஒரு காருக்கு வந்து 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 14 இயர்ஸ் வரைக்குமே ஒரு கார் நம்ம வாங்குகிறோம், அந்த 14 இயர்ஸ் வரைக்குமே அந்த கார் வந்து வருதா லைஃப் எல்லாருக்குமே வந்து இன்ஜினில் வந்து எந்த கமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கா, ஸோ பாடி ரெஸ்ட் ஆகாமல் இருக்கா, இதுதான் வந்து விஷயம். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியனில், எனக்கு தெரிஞ்சதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏதாவது இந்த குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 14 இயர்ஸ் நம்ம கார், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிஓவில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஒரு 5 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அந்த லைஃபை. ஸோ அந்த 14 இயர்ஸ் வரைக்கும், ஃபஸ்ட்டு 14 இயர்ஸ் வரைக்கும் அந்த காரோட லைஃப் எப்படி இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2012. ஸோ இப்போ வந்து ஏப்ரல், இந்த கார் வந்து ஏப்ரல் 2022 இந்த கார் வந்து 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த காரோட லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து டொயோட்டோவில் கொடுத்த வாரண்டி, இன்ஜின் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்தாங்க, சாரி 5 லேக்ஸ் கிலோமீட்டர் கொடுத்தாங்க. பட் 5 லேக்ஸ் கிலோமீட்டர் தாண்டி ஆல்மோஸ்ட் வந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து மொத்த 1 கிலோமீட்டர் வந்து 6.5 லட்சம், ஸோ 6,25,000 கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்கு. ஸோ இந்த கார் வந்து 2012 மாடல். அதே மாதிரி வந்து இந்த காரில் வந்து இவங்க வாங்கி என்னென்ன சர்வீஸ்னு பண்ணாங்க அப்படின்னா, இந்த கார் வந்து வண்டி இப்போது 2012 எடுத்து இப்போ வரைக்குமே வந்து டொயோட்டோ ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனாமலேஸ் அந்த ஷோரூமில் தான், ஈரோடு ஷோரூமில் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் வந்து இது வரைக்கும் இந்த கரெக்டான இன்டர்வல் என்னவோ அந்த இன்டர்வல் பீரியடில் சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்னோடய மாமா வந்து எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து காரோட யூசேஜ் வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ அதனால் கூட வந்து இவருக்கு வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கலாம். ஸோ வந்து 6,25,000 கிலோமீட்டர்லான்றதுல ரொம்ப பெரிய கிலோமீட்டர். ஏன்னா நான் வந்து என்னோடய காரில் நான் மேக்ஸிமம் ஓட்டினது 3 லேக்ஸ் 4 லேக்ஸ் நான் ஓட்டியிருக்கேன். பட் 6 லேக்கு வந்து கிலோமீட்டர்னால் வந்து 10 இயர்ஸில் வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் கிலோமீட்டர். அந்த கிலோமீட்டருக்கு இந்த காரில் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. இவங்க பண்ணுற சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ், அந்தந்த இன்டர்வலில் என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ அந்தந்த சர்வீஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ ஆயில் சர்வீஸு, அந்த இன்ஜின் கூலண்ட் மாற்றுறது, ஸோ பெல்ட்டு, அந்த சஸ்பென்ஷன், அதெல்லாம் வந்து பண்ணிடுறாங்க. இது பாருங்கள், அந்த வந்து இந்த 2012 மாடல் நான் சொன்னேன்ல, இது வந்து அப்போ உள்ள காரில் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ்லேயுமே இது மாதிரி அந்த இயரோட இது இருக்கும், அந்த மேக்கோட இயர் இருக்கும். ஸோ இப்போ வர காரில் வந்து பிஜி அதை மாதிரி வந்து லெட்டர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக 2012 இவங்க இந்த கார் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல. அப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த காரோட சர்வீஸ் ஃபுல்லாக ஆனமலை ஷோரூமில் தான் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அதில் தான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த காரில் அவங்க பெருசாக பண்ணதுன்னு பார்த்தா ஆல்டர்னேட்டர் மாற்றிருக்காங்க, ஏசி கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷன் டயர்ஸ், அது வந்து நம்ம ஓட தேய்மானம் ஆகிறத நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ இந்த இன்ஜின் வந்து எப்படி வந்து இவ்வளோ லைஃப் கிலோமீட்டர் கொடுக்குது, ஸோ இந்த இன்ஜினை வந்து நம்ம வந்து மற்ற காருக்கும் வந்து டொயோட்டோ வந்து சேல் பண்ணலாம். எப்படின்னா ஃபியட் வந்து அவங்களோட 1.3 இன்ஜினை வந்து மற்ற பிராண்டுக்கு, ஸோ வந்து மாருதியோட டீசல் இன்ஜின் சேல்ஸ் ஆனதுக்கு காரணமே வந்து ஃபியட் இன்ஜினால் தான். ஸோ டாட்டா விஸ்டால் வந்து அந்த இன்ஜின் யூஸ் பண்ணாங்க, செவர்லெட்டில் ஒரு 3 வண்டிக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபியட்டோட 1.3 இன்ஜினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து BS6 வந்ததுனால, அந்த நாம்ஸ் வந்ததுனால, ஸோ ஃபியட் வந்து இன்ஜின் வெளியே தர்றதில்லை. ஏன்னா வந்து இன்னும் வந்து BS6 இன்ஜின் இன்னும் வந்து லான்ச் பண்ணல, ஸோ அதனால் வந்து தர்றதில்லை. ஆனால் வந்து அவரோட காம்பஸில் வந்து இன்ஜின் வருது, BS6 வருது, அப்புறம் ஹெக்டார்லேயும் அந்த இன்ஜின் தான், அதில் வந்து 1.6 இன்ஜின் வருது. ஸோ 1.3 வந்து அவங்க இன்னும் BS6 வந்து லான்ச் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து மாருதி வந்து டீசல் ஸ்டாப் பண்ணதுக்கும் ஒரு பெரிய ரீசன் அதுமா கூட இருக்கலாம். ஏன்னா மாருதிட்ட வந்து ஓனான டீசல் இன்ஜின் கிடையாது. அவங்க வந்து ஜென்னில் வந்து 2000 டைமில் ஜென்னில் வந்து ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சியாஸில் வந்து 1.5 இன்ஜின் அவங்கள மேக் பண்ணி கொடுத்தாங்க, பட் அதுவுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, டொயோட்டோ வந்து மற்ற பிராண்டுக்கும் வந்து இன்ஜின் கொடுக்கலாம். இன்ஜின் கொடுத்தாங்கன்னா மற்ற காரும் இவ்வளோ கிலோமீட்டர், ஒரு 7 லேக்ஸ் 6 லேக்ஸ் கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடும். 6 லேக்ஸ்ன்றது ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் ஒரு வண்டி வருதுன்னா, அந்த 6 லேக்ஸ் 15 இயர்ஸுக்குள்ளே 6 லேக்ஸ் ஓட்டுறவங்க
நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து எங்கள் மாமா மாதிரி ஒரு சில பேர் தான் வந்து 6 lakhs வந்து 10 வருஷத்தில் ஓட்டுவாங்க. ஸோ 6 lakhs வந்து 20 வருஷத்தில் ஓட்டினாலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து 6 lakhs வரைக்கும் ஒரு இன்ஜின் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த கார் அதில் ஒன்று. ஸோ இந்த காரில் வந்து வேறு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இதில் வந்து ரேடியேட்டர் ஆகட்டும் எதுவுமே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணல இதில். ஸோ இன்னொன்று மெயின்லாம் பார்த்தா இதில் வந்து ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் தான். அதுவுமே வந்து டொயோட்டா நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க சர்வீஸ்க்கு. எப்படின்னா வந்து நம்ம ஒரு 5 சர்வீஸ்க்கான மொத்த அமௌண்ட்டையும் முன்னே கட்டிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த இன்ஜினோட யூனிட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு ஆயில் லீக்கே வந்து எங்கேயுமே இல்லை. ஒரு ஆயில் மேலே படிகிறதோ இல்லை டீசல் படிகிறதோ அது மாதிரி இது எதுவுமே வந்து இல்லை. அந்த இன்ஜினோட யூனிட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பாடியிலையும் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் எங்கேயுமே ஆகலை. ஆனால் வந்து இந்த இன்ஜினோட சவுண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இன்ஜினோட சவுண்ட் ஃபுல்லாக பாருங்கள். ரேஸ் பண்ணா ரேஸ் பண்ணுறா ஆ ஓகே. இந்த கார் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த சைலன்சர் அதாவது அந்த எக்ஸாஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி ஒரு பிளாக் ஸ்மோக் கூட இந்த காரில் இல்லை. ஸோ அது மாதிரி இந்த காரில் வந்து ஏசியில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது, கேஸ் லீக் இருந்தது. ஸோ அதை நம்ம சரி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மெயின் திங் என்னென்னா ஆல்டர்னேட்டர் மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டியில் வந்து அப்பப்போ நாங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். என்ன ஆல்ட்ரேஷன்னா சீட்டு இப்போ வந்து ரீசெண்டாக கோயஸில் சீட் போட்டோம், அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் செக் போட்டோம். ஸோ அதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம். இந்த கார் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான கார் எங்கள் ஃபேமிலிக்கு இது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த காரில் வந்து கரெக்டான இன்டர்வலில் வந்து நாங்கள் டைமிங் செயின்லாம் மாற்றிடுவோம். ஸோ அது எல்லாருமே டைமிங் செயினை வந்து எல்லாருமே அந்தந்த கிலோமீட்டருக்கு ஒரு கம்பெனி என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதை தயவு செய்து எல்லோரும் மாற்றிடுங்க. ஏன்னா மெயின் வந்து அந்தந்த கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறதை நம்ம வந்து பண்ணாவே கார் கண்டிப்பாக லைஃப் வரும். ஸோ அதையும் மீறி கம்ப்ளைண்ட் வருதுன்னா அது கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டாக தான் இருக்கலாம். ஒரு காருன்றது பல பேருக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த கார் வந்து எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு. நான் இன்னொரு கார் வாங்கியாச்சு. ஸோ இந்த காருக்கு வந்து இப்போ ரெஸ்ட் மீன்ஸ் இந்த கார் நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி இருக்கும் இனிமேல். இருந்தாலும் இந்த காரில் வந்து பெரிய இஷ்யூ அப்படின்றது இல்லாதது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கார் வந்து நான் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா எட்டியோஸ் வந்து நான் எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தாராளமாக எட்டியோஸ் வாங்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.